வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. நீங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, அதிமுகன்ற கட்சி ரெண்டா உடையுமே உடையாதா, அந்த நடந்த கூட்டத்தில் ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது ஃபர்னிச்சர்லாம் உடையுமா உடையாதா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உடஞ்சா இல்லையா ஃபர்னிச்சர்லாம்? உடஞ்சது அது உள்ளுக்குள்ளார. அதோட தானே நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் உலகத்துக்கு. ஆமாப்பா, என்னன்னா வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபர் அப்படிங்கிறது ஜூன் 12 ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா வந்து எங்க பார்த்தாலுமே இப்ப வந்து குழந்தை தொழிலாளர்கள் எல்லா இடங்களும் நீக்கமர இருக்காங்க. கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்துட்டு எவ்வளவோ இலவச திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க குழந்தைகளுடைய அந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு. ஆனாலும் ஒரு ஐநாவுடைய ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளிவிவரம் ஒன்று சொல்லுது, அதாவது வளர்ந்து வர்ற நாடுகள் இருக்குல்ல, அதுகளில் பார்த்தா கிட்டத்தட்ட 67% குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்களாக நடத்தப்படுறாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒருவேளை அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை பார்த்து படிப்பு மேலே அவங்க நாட்டம் போகாமல் வாழ்நாள் முழுவதுக்கும் அவங்க வந்துட்டு அப்படியே தொழிலாளர்களாகவே மாறிடுறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ வந்து எங்கேயாவது குழந்தை தொழிலாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து அவங்களை வந்துட்டு கல்வி பாதையை நோக்கி நீங்கள் வந்து திசை திருப்பதற்கான வேலையை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஸோ குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிப்போம், அவர்கள் வாழ்வில் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீபத்தை ஏற்றி வைப்போம் அப்படின்னு உறுதி எடுத்துக்குவோம். இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தோம்னா அது உறுதிமொழியாகவே எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுமே அதை சொல்லுவோம். அப்படி பார்த்தா நீனும் ஒரு குழந்தை தொழிலாளர் தானே, உடனே இந்த சுவாலை வந்து அனுப்ப வேண்டியதுதான். இல்லைன்னா வந்து இதுக்கான பெற்றோர்களும் அந்த சில கடை முதலாளிகளும் அவங்களுடைய சுய லாபத்துக்காக அவங்க சுயநலத்துக்காக அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பழகக்கூடாது. அவங்க எல்லாருமே மனசுச்சா தான் இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்க முடியும். ஒழிப்போங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து ஏடிஎம்கே சண்டைக்குள்ள போவோம். சரி சிபி, ஊடகங்களுக்கு உள்ளே வர கட்டுப்பாடு அப்படின்னு பயங்கர ஒரு கெடுபடியோட நடந்துச்சாமே இன்னைக்கு. ஆமா, அப்புறம் எப்படி அந்த பர்னிச்சர் உடஞ்ச விஷயங்கள்லாம் எதிரி கலெக்ட் பண்ண? எத்தனை பர்னிச்சர் உடஞ்சது உள்ள? உடைய போகுது எதிர்காலத்துல. இப்போ வந்து பெரிய சீஸ் பர்னிச்சர், இப்போ வந்து கட்டுக்கோப்பா நடத்து ரொம்ப வந்து அதான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், மீடியாவுக்கும் எந்த விதமான தீ தந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப வந்து கரெக்டாக இருந்தாங்க. இன்னைக்கு அதனால வந்து மீடியா வந்து பார்த்தாலே தெரிச்சு தெரிச்சு எல்லாம் உள்ள ஓடிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக என்னன்னா வந்து செல்போனே தடை, உள்ளுக்குள்ள எம்எல்ஏக்களாகட்டும் இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட யாரும் செல்போன் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டாங்கன்னா, எப்பி நிறைய டெலிகாஸ்ட் பண்ணாலும் யூடியூப்ல பண்ணிட்டாங்க என்னன்னு, ரெக்கார்ட் பண்ணி வெளியாரா கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் உள்ளுக்குள்ள. அதனால கிட்டத்தட்ட என்ன மாவட்ட செயலாளர்கள் நிறைய உதவியாளர்கள் கூட உள்ள போவாங்க, அவங்களே கூட வெளியவே நிக்க வச்சுட்டாங்க. முக்கியமா என்னன்னா 5 பேர் மட்டும் தான் பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில், யாரையும் பேசவே விடல, சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா வந்து மீடியாலாம் பார்த்துட்டு இருக்காங்க, தேவையில்லாம கட்சி கெட்ட பேர் ஆயிரும், நீங்களே டிஎம்கேக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும், மக்கள் மத்தியில பெரிய கெட்ட பேர் ஆகி போயிரும். பைக்கை நீட்டிட்டு வெளில வருவாங்க, நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு வாய்மொழி உத்தரவே கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி தான் அது. என்னன்னா முக்கியம் 5 தீர்மானம் நிறைவேறியாங்கண்ணே அவங்களுக்குள்ள, அதை மீடியா கொடுத்தா அந்த 5 தீர்மானம் தான். இப்போ ஒண்ணுக்கா தீர்மானம் தான் அது. தீர்மானத்தை படிச்சா உண்மையாவே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சொல்லிருக்க அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வாக்காளர்களுக்கு நன்றியா, அப்புறம் வந்து இந்த நிர்வாகிகள், உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் நன்றியா. அப்புறம் பிரதமரை வந்து வழி முடிஞ்சாங்கல்ல அதிமுக அந்த இவரு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு வந்து மகிழ்ச்சியா அதுக்கு. அப்புறம் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் வருதுல்ல, அதுக்கு வந்து வெற்றி ஏற்போங்கிற உறுதிமொழி எடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் வழியில ஏழை எளியோர்களுக்கு தூய அரசியல் பணிகளை அண்டலை முடிக்காங்க, அந்த வார்த்தையை தூய அரசியல் பணிகளை ஓகே அதெல்லாம் மேற்கொள்ள போறோங்கிறது 5 தீர்மானது. இந்த தீர்மானத்தை எழுதவா இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கட்சி நிர்வாகிகளே பேசிக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ள இருப்பாங்க என்ன நிறைய பேர் எதிர்பார்த்தா வந்தாங்க, உள்ளுக்கு ஆரம்பிப்பாங்க பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து இப்பத்துக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுலாம் வந்திருக்காங்க. ஏன்னா இபிஎஸ் ஒரு ஆட்கள், ஓபிஎஸ் ஒரு ஆட்கள் எல்லாமே அங்க மனசளவுல பிரிஞ்சுதான் கடந்தாங்க. எல்லாம் ஒரே கூட்டத்தில் உட்காந்தாலுமே மனசளவுல பிரிஞ்சு பிரிஞ்சுதான் உட்காந்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆல்ரெடி தங்கமணி வேலுமணி வந்து பிஎஸ் கோல் அனுப்பி பேசிட்டாப்புல, ஓபிஎஸ் கூட டேரக்டாவே பிஎஸ் கோல் பேசுவாப்புல, அவரும் பேசியிருக்காப்புல. பிஎஸ் கோயிலோட கண்ட்ரோல்ல தான் இப்ப வந்து இந்த ஏடிஎம்கேடைய அந்த இதெல்லாம் செயல்பட்டு இருக்கு. ஆனா பிஎஸ் கோயில் வந்து எபிஜே போய் தானே அது தெரியும், அவரு தான் கண்ட்ரோல் இருக்காப்புல. ஆனாலும் சரி, காலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன், அந்த ராயப்பேட்டை ஃபுல்லா பார்த்தா விதவிதமான ஆட்களை வந்துட்டு தலைமையேற்கவா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்களை பார்க்க முடிஞ்சு. செங்கோட்டையன் இருக்காரு, எடப்பாடிக்கு தனியா அடிச்சிருக்காங்க. ஆனா எங்க பார்த்தாலுமே ஓபிஎஸ் ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்கவே இல்லை.
யோசிச்சா விட்டாங்க போல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் சேலத்துல இங்க என்ன ஆகும், புதிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போஸ்ட் அடிச்சுட்டாங்க. இவரு நம்ம செங்கோட்டின் இருக்காப்ல இல்ல, சிவகங்கையில் வச்சிருக்காங்க. ஏன் அங்க வச்சிருக்காங்க? அதாவது மாறு வேஷத்துல உள்ள லோக்கல்ல வச்சோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அவரே அவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. சோ அதனால மறு வச்சுட்டு மாறு வேஷத்துல வச்ச மாதிரி சிவகங்கையில் வச்சுக்கிட்டா மக்கள் பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஆதரவாளர் வச்ச மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அப்படி கிளம்புறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சீனியர்ல, ஆக்சுவலி ஜெயலலிதா பிரியில இருந்தே இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு எதுக்கு மும்முனை போட்டி நம்மளும் அப்படி களத்துல இறங்குவோமே சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் கொம்பு சீவி அவரும் வந்து இதுல அந்த தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனா பாஜக வந்து இது எதையுமே ரசிக்கவே இல்லையா, இப்ப இருக்கிற மாதிரியான இந்த இரட்டை தலைமையே போங்க அதுதான் கரெக்டா இருக்கும், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இது இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதுதான் கரெக்ட் அப்படிங்கறத அவங்க வந்து ஒரு இதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா பிஜேபி இந்த சண்டையை ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் சட்டப்பட நம்ம கிட்ட தானே வராங்க, நம்ம தான் அவங்க ஆதரவு சொல்றோம், நம்ம தான் அடிச்சு என்ன ஸ்டெப் பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறோம், அது வரைக்கும் சந்தோஷம்னு பிஜேபி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா ஆட்சி அதிகாரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி கையில இருந்தா கூட அந்த இரட்டை இலை அப்படிங்கிறது மதுசூதன்ட்ட தான் இருக்கு. மதுசூதன் யாருன்னா ஓபிஎஸ் ஆள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மட்டும் அதிமுக அதிமுகவா இருக்கும். ஒருவேளை ஓபிஎஸ் பிரிஞ்சுட்டாங்கன்னா திரும்பவும் அந்த இரட்டை இலை அது வந்து முடக்கப்படும், தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொரு பிஜேபி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ரெண்டு ராஜ்யசபா சீட்டுங்களாம், இபிஎஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டான். இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க, ஆட்சி அதிகாரம்லாம் அப்புறமேட்டு தள்ளி பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு ரெண்டு தலைமையில நீங்க போங்க, இரட்டை சவாரியே பண்ணுங்க, கட்சியை வழி நடத்துங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தோன்னே ஓபிஎஸ்ஏ ஒரு அதாவது இபிஎஸ்ஏ ஒரு போஸ்டர் அடிக்க சொல்லிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். இதுக்கு தலைவா தலைமையேற்கவா அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கூட அவர் தலைமையேற்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாரு, சிம்பிளா சீரம் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தேன். ஆனா பட் அப்படி வைக்கல, கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. சிபி, இந்த ஒற்றை தலைமை சண்டையில நம்ம சின்னமாங்க கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யசபா சீட்டு என்ன பண்றது, அப்படிதான் இருக்கு. பாகுபலி ஆக்கியான்னு அவரே வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்க வேண்டிதான். என்ன பிரச்சனைனா வந்து ஆல்ரெடி வந்து முடிவு பண்ணதுதான், அது ஒரு பேச்சுவாக்கில் ஆல்ரெடி ஜெயலலிதா இதே அதிமுக தான் ராஜ்யசபா சீட் அன்பு முடியும் சொல்லிட்டு கழட்டி விட்ட கட்சி தானே, அது அதே ஃபார்முலா தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பண்ண போறாங்க. இதுல என்னன்னா இந்த ராஜ்யசபா சீட்ல தானா ராஜன் செல்லப்பா வந்து வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவங்கள. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நான் வந்து இவ்வளவு நாளா இருக்கேன் சீனியர், ஆனா எனக்கான மரியாதையே செய்யல. பையனை வந்துட்டு தோக்க வச்சுட்டாங்க, தோக்க வச்சது மட்டும் இல்லாம இப்ப வந்து கணக்கு வேற கேக்குறீங்க, கணக்கு எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா அப்படின்னு. அவருடைய ஆதங்கம் என்ன தெரியுமா, கணக்கு கேட்கறதுலாம் ரைட்டு, ஆனா ஜெயிச்சாரா என் அப்படிங்கிற கணக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாரு, ஆனா இருக்கிற பணத்தை ஃபுல்லா தேனி பக்கம் வந்துட்டு வாரிட்டு போயிட்டாரு ஓபிஎஸ், அவரோட பையனை தெளிவா ஜெயிக்க வச்சுட்டாரு. சோ எனக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி விடுங்க, அதாவது எனக்கு வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி கொடுங்க, மதுரை மண்டலத்துல ஒரு முக்கியமான பதவியை கொடுங்க, இல்லைன்னா என் பையனுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து நடைய கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். சோ இது வந்து இபிஎஸ் கூல் பண்ற ஒரு விஷயமா, ஏற்கனவே அவருக்கு ஓபிஎஸ்க்கு இவருக்கு ஆகாது அப்படிங்கறத இதை வச்சுட்டு சரி கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது நல்லா பார்த்து செய்வோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இது ராசத்தியன் வேற போய் தனியா போய் பார்த்து இபிஎஸ் பேசணும்னா இன்னும் அவர் வந்து கூல் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவர் அடுத்த நாள் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான அந்த போஸ்டர் எல்லாம் வந்து போட்டது, குண்டை போட்டதுன்னு போட்டு அடுத்த நாளே வந்துட்டு சமாதான கூடிய பறக்க விட்டார்ல, அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ராஜன் செல்லப்பா. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சரி, இன்னைக்கு நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு காரணம் அமைஞ்சிட்டாரு. ஏன்னா அங்கே வந்து அஞ்சு துணை முதல்வர்கள் சொன்னாலும் சொன்ன இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அப்படியே நாக்கு அப்படியே சொல்லண ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்லையே இது நல்லா இருக்கு, இது கெட்டா வண்டியை கட்டிச்சு வர்ற கெட்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆமா, சின்ன பையனுக்கு என்ன அறிவு பாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் இல்ல, அஞ்சு முதலமைச்சர் இங்க போடு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி விதை போட்டது அவரு, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை எல்லாம் அடிச்சுது. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இதுல இது காப்பிடிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் காப்பிடிச்சா நல்லா இருக்கும். ஆறு மணி நேரம் கூட்டம் போட்டுருக்காப்ல, அமைச்சர்கள் எல்லாம் கூட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காப்ல, யாராவது ஊழல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா செய்தி வந்தாலே முதல்ல அவங்க பேர்ல விசாரணை கமிஷனா, அதை உறுதியாகும் பட்சத்துல உடனே வந்து தகுதி நீக்கமா அந்த அமைச்சர்கள் இருந்து. அதே மாதிரி விவசாயத்துக்காக 200 இலவச ஆழ்துணை கிணறு தோண்டலாம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போறாங்களாம். இது தாண்டி அதை குழந்தை தொழிலாளர் பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, ஆல்ரெடி அவர் வந்து அந்த நடைப்பயணம் போகும் பொழுது ஒரு சொல்லியிருந்தா அப்படின்னா, குழந்தைகள் வீட்டில் குழந்தைங்களை நீங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா வருடத்துக்கு 15,000 ரூபா பணம் போடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்க, வாக்குறுதி கொடுத்துருக்காராம். அதில் இந்த மாதிரி நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தில் பேசியிருக்காப்புல. ஆனால் ஏடிஎம்கேவில் நடக்கிறத நம்ம சொல்கிறோம், டிஎம்கேக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு? காங்கிரஸுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம், டிஎம்கே கூட்டணியில் நாங்குநேரி தொகுதி இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, இடைத்தேர்தல்,
அதுல எப்படியாவது தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் வந்து காங்கிரஸ் கோட்டை அது, ஏற்கனவே ரெண்டு முறை வந்து வசந்தகுமார் என்ன ஜெயிச்சாரு, சோ இந்த முறையும் நம்ம தான் வந்து எங்க வந்து சீட்டு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நாங்க வந்து எங்களுக்குள்ள கூட்டணி இந்த உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்ல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லாம் போகும் அவங்க பேசினாலுமே ஸ்டாலின் வந்து எப்படியாவது தன்னுடைய சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காரு. சோ அந்த தொகுதியில திமுக சார்பா யாராவது நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பாரு போல. இது வந்து நம்ம டைரக்டா பேசினா சரியா இருக்காதே, அதனால வீட்டுல இருக்கிற நம்ம குட்டியை விட்டு பேச விடுவோம், அவர் வந்து பேசட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு போல. அவர் எந்த அளவுக்கு பாஞ்சிருக்காருன்னா, ஒரு மேடையில திருநாவுக்கரசரை வச்சுக்கிட்டு பேசாம அந்த தொகுதி எங்களுக்கு தந்துருங்களேன் நாங்க ஜெயிக்க வச்சிடறோம் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையா கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்லவே கேட்டாரு. காங்கிரஸ் தொத்துருன்னு அவரே சொல்றாப்ல மேடையில இருந்து நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். அதுதான் திருநாவுக்கரசர் புலம்புறாரு, என்னப்பா இப்படி கேட்டாப்ல பப்ளிக்கா ஒரு பங்கன்ல வச்சு கேட்டாப்ல, விட்டா வந்து கையை பிடிச்சு சைனை போட்டுருங்க ஒப்பந்தத்துல அப்படின்னு சொல்லுவாரு போல. வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டோம், மாத்திரையை முழுங்கிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க. சோ வந்து திமுக தான் அநேகமா அங்கே நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஓகே சரிண்ணா, செந்தில் பாலாஜி லாக் பண்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அவங்கள புது ஸ்கெட்சு, அது ஆனால் பழைய ஸ்கெட்சுன்னே சொல்லலாம். அது தூசு தட்டி எடுத்திருக்காங்க. 2011-15 வந்து அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார்ல, அந்த முறை அந்த டைம்ல வந்து நிறையா ஊழல் பண்ணிட்டாரு. 95 லட்சம் பதவி டிரைவர்களுக்கான அந்த போஸ்டிங்கில் வந்துட்டு முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர், அதாவது செந்தில் பாலாஜியோட நண்பர் கணேஷ்குமார் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப தூசு தட்டி எடுத்து அது ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு. அதுவும் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முகாந்திரம் இருக்கு, ஏன் உங்க மேல வந்துட்டு இந்த வழக்க நீங்க வந்து சந்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செந்தில் பாலாஜிக்கே கேட்டிருக்கு. சோ விரைவில் இந்த கேஸும் வரும். சோ அது மூலமா அவர் ஏதாவது லாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. ராகுல் காந்தி என்ன பண்ற, ரொம்ப சைலண்டாவே இருக்கு. சைலண்டா இருந்தாலும் ரொம்ப ஒரு உற்சாகமான மனநிலையில இருக்காரு. ஏன்னா அமைதியில தோத்தாலுமே வயநாடுல அவருக்கு கிடைத்த அந்த வெற்றியும் வரவேற்பும் ரொம்ப ஒரு நெகிழ்வு வச்சிருக்கு. இப்ப சமீபமா அந்த 3 நாட்கள் சுற்றுப்பயணம் போனார்ல, வயநாடுல இருக்கக்கூடிய அந்த 7 சட்டமன்ற தொகுதிகள் ஃபுல்லா வந்து சுற்றுப்பயணம் போனாரு. ரொம்ப நெகிழ்வான பல சம்பவங்கள் நடந்தது. குறிப்பா அவர் டெல்லியில் அவர் கைக்குழந்தையாக இருந்தப்ப அந்த பிரசவம் பார்த்த அந்த ராஜம்மாளுங்கிற நர்ஸை பார்த்துருக்காரு. ஸோ அவங்க தான் ஒரு சாட்சியாக வேற சொல்லியிருக்காங்க, ராகுல் இங்கே தான் அவர் இந்தியர் தான் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு. ரொம்ப நெகிழ்வு. அது இல்லாமல் ஒரு காங்கிரஸ் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே வந்து முத்தம் கொடுத்துட்டார் அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதில் ரொம்ப நெகிழ்ந்து போய் விஷயத்தன்னு சொல்லியிருக்காரு. இனி மாதம் ஒரு முறையாவது நான் வயநாடுக்கு வருவேன், என்னுடைய மண் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வாக சொல்லியிருக்காரு. ஸோ வயநாடு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவர் தான் வந்து பீப்புள்ஸ் லீடர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு கொண்டாடுறாங்க. கண்ட்ரோல் ஆல்ட் கிளாப் இன்னைக்கு யாருக்கு கிளாப் தட்ட போகிறோம்? இன்னைக்கு யாருக்குன்னா, தேனியை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் பெருஞ்சித்திரன் அவரை வந்து நம்ம கொண்டாடலாம். அவர் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. தேனியோடைய புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கலெக்டரேட் செல்லக்கூடிய அந்த சாலை, பிரதான திட்டச்சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த சாலையுடைய இரு மருங்கிலும் பார்த்தா மரங்கள் வளர்த்துருக்காரு. கொடிக்கால், நாவல், வேம்பு, புன்னை அப்படின்னு சொல்லி நிறைய மழை தரக்கூடிய அந்த மரங்களை வளர்த்துட்டு அந்த செடிகள் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு குளுக்கோஸ் மாதிரி அந்த நீர் ஏற்றக்கூடிய ஒரு விஷயத்த வடிவமைச்சிருக்காரு. ஸோ அது பார்க்கவே அழகா இருக்கு. ஒரு நாள் முழுக்க ஒரு ஒரு வாட்டர் கேன் அதை ஃபில் பண்ணிட்டா 3 நாட்கள் வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் மாதிரி அந்த செடிகளுக்கு போய் அந்த நீர் போகக்கூடிய ஒரு வேலை இது வந்து சின்சியராக பண்ணிட்டு இருக்காரு. தேனி ஃபுல்லாக வந்துட்டு விரிவாக்கக்கூடிய வேலையிலையும் பண்ணிட்டு இருக்காரு. நீரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சிருக்காரு, மாணவர்களை கொண்டே இது பண்றாரு. ஸோ வந்து ஆசிரியர் பெருஞ்சி திறனுக்கு நம்ம ராயல் சல்யூட்டையும் சொல்லிட்டு கிளாப் பண்ணிக்குவோம். நிச்சயமா ஒரு கிளாப். அடுத்து நம்ம பார்க்க போறது எவன் பார்த்த வேலடா இது, #EPVI. தலைக்கவசம் அணியாமலோ குடிபதில் வாகனம் ஓட்டினாலோ வழக்கு பதிவு, ஆணையர் எச்சரிக்கை. தெருவுக்கு 2 டாஸ்மாக திறந்து வச்சுட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா டாஸ்மாக மூடிட்டு சட்டத்தை போடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ரயிலில் விரைவில் அறிமுகமாக உள்ளது மசாஜ் சேவை. ரயில்ல ஏணி கிடையாது, ஏசி கிடையாது, டாய்லெட்ல ஒரு கப்பு கிடையாது, இதுல மசாஜ் ஒரு கேடா? வட மாநிலங்களை பார்த்தா 4 தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க அந்த வெப்பத்தினால. ஸோ ரயில்ல இன்னும் நிறைய வசதிகள் கொண்டு வரலாம், அதெல்லாம் பண்ணாம இதுக்கெல்லாம் தேவையா மசாஜ்லாம்? ரொம்ப அவசியம் தான் மசாஜ் பண்றது. சரி ஓகே, அடுத்து ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. இன்றைய கீச்சுக்கள். நடிகர் ராதா ரவி மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் செய்தி. திமுகவில் இருந்து அதிமுகவிற்கு மாறி, அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு மாறி, மறுபடி திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைந்தார். பா கிருகிருன்னு வருது, தாத்தா மெட்டரா இருக்குது. நேத்து பேசணும்ல, தாத்தா 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 தாத்தாங்கிற மாதிரி. ஏன் தாத்தா, உன் தாத்தா, உங்க தாத்தா, ஏன் தாத்தா அப்படின்னு. அவரோட ட்ரெஸ் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து பல கட்சிகள் அதுல இருக்கு அந்த ட்ரெஸ்லயே.
சிம்பாலிக்கா சொல்றாரு, நான் வந்து பல கட்சி தண்ணி குடிச்சு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ராதாரவி பல ஊர் தண்ணியை குடிச்சவரு. அதிமுக ஒரு வீடு போன்றது திண்டுக்கல் சீனிவாசன். வீட்டை தான் லீஸுக்கு விட்டாச்சே பாஜகவுக்கு. அந்த வீடு எப்படி தெரியுமா இருக்கும், மின்சார சம்சாரம் அது ஒரு மின்சார படத்துல வருதுல்ல, கோதாவரி கோட்டை கிளீடி அப்படிங்கிற இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் இபிஎஸ் கரெக்டா தான் இருக்கும். அவார்டு வந்துட்டோம், யாருக்கு விருது கொடுக்க போறோம், யாருக்கு விருது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சிபி, இந்த கெயில் எரிவாயு குழாய் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு கொச்சில இருந்து கர்நாடகாவுடைய பெங்களூர் வரைக்கும் அந்த கெயில் பதிப்பு குழாய் வந்துட்டு இது வேலையெல்லாம் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எதிர்ப்பு காமிச்சோடனே அதை அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்டு இன்னைக்கு கோவையில இருந்து இருகூர், அதாவது கோவையோட இருகூர்ல இருந்து கர்நாடக மாநிலம் தேவங்கோந்தி வரைக்கும் அந்த 312 கிலோமீட்டருக்கான அந்த குழாய் பதிக்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான நில எடுப்புக்கான அந்த இது மார்ச் 25 அறிவிப்பு வந்துச்சுன்னு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து எங்களுக்கு அப்படி எந்த நோட்டீஸுமே வரல அப்படின்னு சொல்லி நேற்று போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குண்டு கட்டாக அந்த மக்களை வந்துட்டு காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தோம், உண்மையாகவே சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு பதவிப்பான ஒரு இது. தொடர்ந்து இது மக்களுக்கான அந்த உணர்வுகளை மதிக்காமல் அரசு நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் நலத்திட்டங்கள்னு சொல்லி கொண்டு வர்ற அந்த எல்லா திட்டங்களுமே எப்படி மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அதுவே ஒரு சாட்சியாக இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து கண்டிச்சுக்குவோம். கண்டிச்சுட்டு இன்றைக்கி விருது யாருக்கு கொடுக்கலாம்னா நம்ம அதிமுக பாய்ஸ் தான். ஏன்னா ஒற்றைத்தலைமை இரட்டைத்தலைமை அப்படின்னு சொல்லி பல கருத்து உருவாக்கங்கள்லாம் உருவாக்கிட்டு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஊடகங்களுக்கெல்லாம் இந்தாங்க ஊத்தப்பம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அந்த தீர்மானங்கள்லாம் படித்து பார்த்தா அவ்வளோ கிருகிருப்பாக இருக்குது. அதனால் சிபி அண்ணங்களுக்கு ஒரு ஊத்தாப்பம் அவார்ட் கோஸ் டு அவர் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ். ஓகே, சிறப்பாக கொடுத்துட வேண்டியதான். ஸோ முடிச்சிடலாம். ஓகே, தொடர்ந்து வீடன் வெப் டிவி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கேள்விகளும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டவுட்டுன்னு. என்ன டவுட்டு? ஃபஸ்ட்டு இதில் குழந்தைன்னு சொன்னீங்களே, குழந்தை மாதிரியான இருக்கேன் நான், ஒரு தாடி வைத்த ஒரு குழந்தை தானப்பா அப்படி சொல்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி.